அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சாதாரண தையல் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டரி போடுறதுன்றது பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 34th ஸ்டிச்சு, லாங் ஸ்டிச். இது ஒரு சாட்டின் பேஸ் ஸ்டிச்சு. சாட்டினையே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி லாங்காக போடுறது தான் இந்த ஸ்டிச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ லாங்காக சாட்டின் ஸ்டிச்சை போடுறோம். பாருங்கள், இது வந்து 1 சென்டிமீட்டருக்கு மேலே அகலாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு நம்ம ஃபில்லிங்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம சாட்டினே வந்து எவ்வளோ லாங்காக போட முடியுமோ அவ்வளோ லாங்காக ஸ்ட்ரெச் பண்ணி போடணும். சாதாரண தையல் மிஷினை எப்படி எம்ப்ராய்டர் போடுறதுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் பேசிக் ஸ்டிச்சான சாட்டின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிற வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வரையும் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னென்னா, நம்மளே மேனுவலாக தான் இந்த ஃப்ரேமை வந்து நகர்த்தி நம்ம வந்து எம்ப்ராய்டரி கொண்டு வரோம். இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மிஷின் வந்து எந்த ஸ்டிஃப்னஸும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக ஓடணும். அதுக்காக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நல்லா மிஷினை நல்லா ஆயிலிங் பண்ணி சீசனிங் பண்ணி வச்சுக்கோங்க. மிஷினை ரொம்ப ஸ்பீடாக பெடல் பண்ணாமல் ஸ்லோவாக பெடல் பண்ணி நம்ம ஃப்ரேமை வந்து நகர்த்தணும். அப்போ தான் இந்த மாதிரி பெருசாக நமக்கு சாட்டின் ஸ்டிச் விழுவோம். பேர்டோட காலுக்கு வந்து நான் வந்து ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி இந்த பேர்டை சுற்றி ஒரு பிளாக் கலரில் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், ஸ்டிச்சை அளந்து பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது. இது என்னோடய எம்ப்ராய்டரி ஆல்பத்துக்காக போட்ட டிசைன். இதில் பாருங்கள், இந்த ஸ்டிச்சு கிட்டத்தட்ட 1.5 சென்டிமீட்டர் அகலம் இருக்கும். இதை நான் முன்னாடி போட்டது இந்த பபிள்ஸ் மாதிரி இருக்கிறதுல பாருங்கள், 1.25 சென்டிமீட்டர் வரைக்கும் அகலத்தில் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்மூத்தாகவும் வந்திருக்கு. பக்கத்து பக்கத்தில் எந்த பிசுறும் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு. அது வந்து பழகின மிஷினில் போட்டேன். அதுதான் பழகின மிஷினுக்கும் புது மிஷினுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.